இது மனித குலத்துக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு பிரச்சனை. எல்லாவற்றையும் மனிதமயமாக்குவது சுரண்டல் சிந்தனையிலிருந்து உருவாகிறது. இன்றைக்கு புதிய மொழியிலே அவர்களை இல்லுமினாட்டிஸ் என்று சொல்கிறார்கள். இன்றைய மொழியில் இல்லுமினாட்டிஸ், ஒரு நாட்டில் ஒரு தேசத்துல எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத கூட வந்து அந்த மாதிரியான பாலிசி மேக்கர்ஸ் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. என்னதான் முயற்சி பண்ணாலும் தனியார் மயப்படுத்துதல் நம்மளை தடுக்க முடியாது. இவ்வளவு போராட்டம் நடந்துச்சு கூடங்குளம் அணுகுலைக்கு எதிராக, ஆனா கூடங்குளம் அணுகுலை வந்து அன்றைக்கான வெற்றிகளும் நடத்திட்டு தான் இருக்கிறான். எங்க ஊர்ல எனக்கு தேவையான தானியங்கள் தான் விளைஞ்சது, இப்ப எனக்கு தேவையான தானியங்கள் விளையல, உலக சந்தைக்கான தானியங்கள் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. கரும்பு எனக்கான தேவையே கிடையாது, நான் கரும்பு தின்றது இல்லை, எனக்கு சர்க்கரை தேவையும் இல்லை, ஆனா நான் கரும்பு உற்பத்தி பண்றேன். மனித உலகம் வந்து இனக்குழுக்களா இருந்த நிலை மாதிரி தேசம் உருவாக்கும், ஒரு தேசிய ஒரு நேஷன்ங்கிறது உருவாக்குது, அரசுங்கிறது உருவாக்குது, ஒரே யூனிட் ஆகிறான், ஒரே அழகா மாத்திரான் பெரும் முதலாளிகள் கார்பரேட்ஸ் எல்லாவற்றையும் மோனோபலைஸ் பண்றான். ஒரு மால் ஒரு இடத்த கட்டுறான்னு சொன்னா அந்த இடத்துல பெரிய ராட்சத பம்புகள் போடுறான், தண்ணி கீழே 200 அடி 400 அடி கீழே கொண்டு போயிட்டு அந்த வட்டாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுல உள்ள எந்த குடும்பத்துக்கும் தண்ணி கிடைக்காத மாதிரி தண்ணியை அவங்க உறிஞ்சி எடுக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாம தடுக்க முடியும், ஆனா அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி நிகழ்ந்து கொண்டே இருக்கு. நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை ஒரு உலகம் தழுவிய மனித குல பிரச்சனை. இது ஒரு பகுதி பிரச்சனையோ ஒரு தேசிய பிரச்சனையோ அல்ல, இது மனித குலத்துக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு பிரச்சனை, குளோபல் இஷ்யூ. ஆகவே ஒட்டுமொத்த மனித குலமும் இணைந்து இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்கிற அடிப்படையில் பொறுப்புணர்வோடு இதில் நீண்ட காலம் பணியாற்றிக் கொண்டிருக்கிற உழைத்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து குறிப்பாக சட்டத்தை உருவாக்கக்கூடிய அவையில் இடம்பெற பிரதிநிதிகளை மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது. இது போன்ற பேரிடர்களை மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்தில் விளையக்கூடிய விளைவுகளை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த காலத்தில், இந்த தலைமுறையில். அதனால் நமக்கு இது பற்றிய ஒரு அச்சம் மேலிடுகிறது. ஆனால் மனித குலம் அவ்வப்போது சந்தித்து வருகிற பேரிடர்கள் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன, இப்போதும் நிகழ்கின்றன. இதில் இந்த 6வது அறிக்கை என்ன சொல்லுகிறது என்பது குறித்து சுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகிற போது, இதுவரையில் வெளிப்படையாக பிரகடனம் செய்யப்படாத ஒன்றை இப்போது பிரகடனம் செய்திருக்கிறது இந்த 6வது அறிக்கை. இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் இந்த காலநிலை மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகளுக்கெல்லாம் மனிதனே பொறுப்பு, மனிதனுடைய நடவடிக்கைகளே பொறுப்பு என்று இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது என்பதுதான். எத்தகைய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் போன்ற வாயுக்கள் அதிகரித்திருக்கின்றன. இதனால் பருவநிலை மாற்றங்கள் அல்லது காலநிலை மாற்றங்கள் பெரிதாக உருவாகி வருகின்றன என்கிற ஒரு கருத்து. சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகளை விஞ்ஞானிகள் தான் தீர்க்கமாக விவாதிக்க வேண்டும், அல்லது பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் லா மேக்கர்ஸ் உலகளாவிய அளவில் மனித குலம் தொடர்பாக கொள்கையை உருவாக்கக்கூடியவர்கள், சட்டத்தை வரையறுக்கக்கூடியவர்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு பேர்னிங் இஷ்யூ. நம்மை போன்றவர்கள் விவாதிப்பதை விட கொள்கையை உருவாக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடிய லா மேக்கர்ஸ், சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மட்டுமல்ல, இந்த ரூலிங் கிளாஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ், ஆளும் வர்க்கம்,
இன்றைக்கு புதிய மொழியிலே அவர்களை இல்லுமினாட்டிஸ் என்று சொல்கிறார்கள். இன்றைய மொழியில் இல்லுமினாட்டிஸ் அவர்கள் உலகத்தில் எது வணிகமாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து மார்க்கெட்டிங் சென்ட்ரிக் அந்த அடிப்படையில் எல்லா துறைகளையும் உருவாக்குகிறார்கள். எல்லாவற்றையும் வணிகமயமாக்குகிறது அந்த சிந்தனை, எல்லாவற்றையும் வணிகமயமாக்குவது சுரண்டல் சிந்தனையிலிருந்து உருவாகிறது என்றாலும், சுரண்டல் எங்கிருந்து உருவாகிறது? ரிசோர்சஸ் மூலாதாரத்திலிருந்து, வாழ்வாதாரத்தின் மூலாதாரத்திலிருந்து தான் அந்த சிந்தனை உருவாக்குறது. இப்ப மனிதகுலம் பெருகிக்கொண்டே போகிறது, பாப்புலேஷன் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகை இன்றைக்கு பல மடங்கு கூடியிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனித மக்கள் தொகை இன்றைக்கு பல 10 மடங்கு கூடியிருக்கிறது. பாரதி காலத்திலே 30 கோடியாக இருந்த இந்திய மக்கள் தொகை இன்றைக்கு 130 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதில் 70 ஆண்டு காலத்தில் 100 கோடி மக்களை இந்தியா பிரசவித்திருக்கிறது. மக்கள் தொகை பெருக பெருக மக்களுக்கான அனைத்து தேவைகளும் பெருகுகின்றன. பாப்புலேஷன் என்பது மக்களுக்கான பேசிக் நீட்ஸ், அவருடைய அடிப்படை தேவைகளின் தேவையை பெருக செய்கிறது, அது இன்க்ரீஸ் ஆகிறது. அடிப்படை தேவை உருவாகிற போது அதற்கான ரிசோர்சஸ் பூமிதான். மனிதகுலத்துக்கான ஒரே ரிசோர்ஸ், ஒன்லி ஒன் ரிசோர்ஸ், எர்த்தான். இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தோடு பூமியை ஒப்பிட்டு பார்க்கிற போது எர்த் இஸ் எ டைனி பார்ட்டிக்கல் இன் தி யூனிவர்ஸ். சும்மா ஒரு துகள், இது பூமிங்கிறது ஒரு துகள். இது யானை காலடியிலே கிடக்கிற ஒரு எறும்பை போல, ஒரு இமய மலைக்குன்றுக்கு கீழே கிடக்கிற ஒரு மணல் துகளை போல, பூமி என்பது ஒரு டைனி பார்ட்டிக்கல். பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய போர்ஸ், பிரபஞ்சத்தை நம்ம விட்டு விடாது. பிரபஞ்சத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. பூமி என்பது பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு சிறிய துகள். ஆகவே பிரபஞ்சத்திலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன, அந்த மாற்றங்கள் பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நமக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்கள் ஒரு அகநிலை மாற்றம், இது வந்து ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ். மனிதன் வந்து இந்த பூமியை தூண்டுறான், மனிதன் வந்து இந்த பூமியை சுரண்டுறான் அப்படின்னு சொன்னா, இது வந்து மனிதனுடைய நடவடிக்கைகளால பூமியை சுற்றி வெப்பமயமாதல் நிகழ்கிறது என்பது ஒரு அகநிலை மாற்றம். ஆனால் புறநிலை மாற்றமும் இருக்கு, பூமிக்கு சுற்றிலும் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த பிரபஞ்ச மாற்றத்தை நம்மால் கணிக்கவும் முடியாது, அதன் எந்த தலையீடும் நம்மால் செய்ய முடியாது. ஹியூமன் பீயிங் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் மனிதனால் எந்த தலையீடும் செய்ய முடியாது. மனிதகுலத்துக்கான ஒரே ரிசோர்ஸ், மூலாதாரம் என்பது பூமி தான். இந்த பூமியில தான் இவன் வாழ்ந்தாகணும், இந்த பூமியில தான் இவனுக்கான தேவைகளை இவன் தேடி ஆகணும், இந்த பூமியில தான் இவன் வந்து சர்வைவலுக்கான போராட்டத்தை நடத்தி ஆகணும். மனிதகுலத்தை காப்பாற்றுவதா பூமியை காப்பாற்றுவதா, இதுதான் கேள்வி. பூமியை சாப்பிட்டு விட்டு மனிதன் வாழ முடியாது, ஆனால் பூமி தான் இவருக்கான ரிசோர்ஸ். வேற எங்கே போய் வந்து தண்ணீர் எடுக்க முடியாது, வேற எங்கே இவன் உணவை உற்பத்தி செய்ய முடியாது, வேற எங்கே இவனுக்கான தேவையை தேட முடியாது. இது வந்து ஒரு சர்வைவல் வா, மனித குலத்துக்கான ஒரு வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வியல் போராட்ட பிரச்சனை. பாப்புலேஷன் என்பதிலிருந்து பேசிக் நீட்ஸ் என்பது அமைகிறது. பேசிக் நீட்ஸ் என்பது ரிசோர்சஸ் என்கிற மூலாதாரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த ரிசோர்சஸ் எப்படி மனிதன் பயன்படுத்துகிறான், அதுதான் எப்படி பயன்படுத்துகிறான். அவனுக்கு தேவை இருக்கு, உணவு தேவை, அவனுக்கு நிறைய தானியம் தேவை, அரிசி தேவை, பருப்பு தேவை, அதற்கான உற்பத்தி செய்யணும். காடுகளை அழிக்காமல் நிலங்கள் இல்லை, காடுகளை அழித்துதான் மனிதன் நிலத்தை உருவாக்க முடியும். உற்பத்தி செய்த பொருள்களை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும், லாஜிஸ்டிக், அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரே இடத்துல குளிச்சுக்க முடியாது. இப்ப இன்னொரு இடத்துல எடுத்துட்டு போகணும்,
இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறணும் சொன்னா உங்களுக்கு வந்து ரோட் டெவலப்மென்ட் தேவைப்படுது, சீவேஸ் தேவைப்படுது, ரோட்வேஸ் தேவைப்படுது, ஏர்வேஸ் தேவைப்படுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மொபிலிட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதை இவன் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் அதற்கான டெவலப்மெண்ட், இப்ப நல்ல ரோடு தேவை, நல்ல ரோடு தேவைன்னா ரோடு போடுறதுக்கு ஜல்லி தேவை, ஜல்லி வேணும்னா குவாரி உடைச்சுதான் வரும். ரோடு போடுறதுக்கு தார் தேவை, தார் தேவைன்னா நிலத்தறி எடுக்கிற இடத்துல அந்த அதனுடைய ரெசிடியூ எடுத்துதான் வரும். இப்ப நிலத்தறி தோண்டாம தார் இல்லை, நிலத்தறியை தோண்டாம தார் எடுக்க முடியாது, ரோடு ரோடு போட முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கும் மனுஷன். ரோட் டெவலப்மெண்ட் இல்லைன்னா லாஜிஸ்டிக்ங்கிறதே நிகழாது, ஒரு இடத்துல நகராது, நகர்த்த முடியாது. அமெரிக்காவில் விளையக்கூடியது தமிழ் இந்தியாவுக்கு தேவை, இந்தியாவில் விளையக்கூடியது அமெரிக்காவுக்கு தேவைன்னா ரெண்டுக்கும் இடையில ஏர்வேஸ் தேவைப்படுகிறது அல்லது சீவேஸ் தேவைப்படுகிறது. கப்பலை இயக்குவதற்கு எரிபொருள் தேவை, விமானத்தை இயக்குவதற்கு எரிபொருள் தேவை, எல்லாவற்றையும் விட இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு மின்சாரம் தேவை. இப்ப வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. இப்ப மின் உற்பத்தி 24 மணி நேரமும் ஒரு மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டர்ல கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டர், ஆபரேஷன் தியேட்டர்ல 24 மணி நேரமும் கரண்ட் தேவை. அந்த மாதிரி மெகா ப்ரொடக்ஷன் இப்ப வந்து தேச முன்னெல்லாம் சமூக இனக்குழுக்களா இருந்தாங்க, அங்கங்க தனித்தனி குரூப்பா இருந்தா அவனுக்கான தேவையை அவனே உற்பத்தி பண்ணிக்கிட்டான், காடுகளிலேயோ அல்லது நிலத்திலேயோ உற்பத்தி செஞ்சுக்கிட்டான். ரொம்ப ரீஜனல் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய அவங்களுக்கான தேவை. இப்ப நமக்கு தெரிஞ்ச எனக்கு 10 வயசுல வந்து எங்க ஊர்ல எனக்கு தேவையான தானியங்கள் தான் விளையும், இப்ப எனக்கு தேவையான தானியங்கள் விளையல, உலக சந்தைக்கான தானியங்கள் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. வரகு போட்டத நிலத்துல இன்னைக்கு நான் வந்து கரும்பு போடுறேன், கரும்பு எனக்கான தேவையே கிடையாது, நான் கரும்பு தின்றது இல்லை, எனக்கு சர்க்கரை தேவையும் இல்லை, ஏன்னா எனக்கு பால் கிடையாது, பால் இருந்தால்தான் நான் காஃபி போட்டு குடிக்கணும். எங்க வீட்டுல எனக்கு பாலே கிடையாது, பால் இல்லாத போது நான் காஃபி குடிக்க போறதுல, காஃபி இல்லைங்க போது எனக்கு சர்க்கரை தேவையில்லை, சர்க்கரையும் தேவையில்லை எனக்கு, நான் கரும்பு எனக்கு தேவையில்லை, ஆனா நான் கரும்பு உற்பத்தி பண்றேன். என்னுடைய தேவைக்கு நான் வந்து ஒரு வரகு அல்லது சோளம் போட்டா போதும், கம்பு போட்டா போதும், நான் வந்து வருஷம் முழுக்க அதையே காய்ச்சி குடிச்சிட முடியும். பண்டிகைகளுக்கு தேவை அரிசி இருந்தப்போ, ஆனா இன்னைக்கு நான் நெல் உற்பத்தி செய்ய வேண்டியதா. ஆடை ஒன்றும் உலகம் முழுவதும் மனுஷன் எது சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஆடை இல்லாமல் இருக்க முடியாது. அதனால ஆடைக்கு வந்து பருத்தி தேவைப்படும், பருத்தி உற்பத்தி. இப்ப உலக சந்தை இந்த மனித உலகம் வந்து இனக்குழுக்களா இருந்த நிலை மாதிரி தேசம் உருவாக்கும் போது, ஒரு தேசிய ஒரு நேஷன்ங்கிறது உருவாக்குது, அரசுங்கிறது உருவாக்குது, நேஷன் அப்படின்னு உருவாகும் போது அவன் தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு மெகா ப்ரொடக்ஷன் அவனுக்கு தேவைப்படும். என்னுடைய தேசத்துக்கு தேவையான உற்பத்தியை நான் செய்யணும், அதனால இங்கேயே நான் ஆடையை உற்பத்தி பண்ணணும், இங்கேயே நான் வந்து எல்லா விதமான தானியங்களை உற்பத்தி பண்ணணும், இங்கேயே நான் வந்து உணவுப் பொருள்களை உற்பத்தி பண்ணணும், பாதுகாக்கப்பட்ட உணவுகள் எனக்கு தேவை. அதுக்கு அவனுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தேவைப்படும். இப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு மின்சாரம்ங்கிறது தேவைப்படுகிறது. இப்ப மின்சாரத்தை எப்படி இவன் பெற முடியும், அதுக்கு பல்வேறு வகையிலான எனர்ஜி பிளான்ட், தெர்மல் பிளான்ட் தேவைப்படுகிறது, ஹைட்ரோ பவர் பிளான்ட் தேவைப்படுகிறது, விண்மீன் பிளான்ட் தேவைப்படுகிறது, அட்டாமிக் பவர் பிளான்ட் தேவைப்படுகிறது. இப்படி அவன் வந்து தேடி தேடி கண்டுபிடிப்பான். அதனால வரக்கூடிய ரெசிடியூஸ், அதில் வரக்கூடிய கழிவுகள் நமக்கு ஆபத்தா இருக்கு. அதனால வந்து வளிமண்டலம் பாதிக்கப்படுகிறது, குடிநீர் நஞ்சாகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆமா, ஆனா மின்சாரம் தேவை, மின்சாரம் இல்லாமல் எதையுமே இயக்க முடியாது, ஏன்னா அதிவேகமான வளர்ச்சி தேவை, அதிவேகமான ஒரு பயன்பாடுங்கிறது மனிதனுக்கு, அந்த 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 கன்சியூமர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா மனிதபுரத்துக்கு மாறி இருக்கு. எல்லாவற்றையும் ரொம்ப இலகுவா ரொம்ப நாளும் காத்திருக்க கூடாது, உடனே வேணும், உடனே செய்யணும், தேவையான பொருள் உடனே நமக்கு ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா உடனே வந்து வீட்டில் வந்து நிற்கணும். இப்ப இந்த இடத்துல நாம வந்து ஆல்டர்னேட் தர்றோம்னா இ வெஹிக்கிள் வேணும்ன்றோம், இ வெஹிக்கிள் வேணும்னா எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லை, நமக்கு கோல் தேவையில்லை, சரி தேவையில்லை, பெட்ரோல் வேண்டாம், டீசல் வேண்டாம், அதனால வந்து கார்பன் டை ஆக்சைடு பெருகுகிறது, வளி காற்று மண்டலம் வளிமண்டலம் மாசாகிறது. அப்ப இ வெஹிக்கிள் பெருக பிறகு பிறகு மின் உற்பத்தியினுடைய தேவை அதிகரிக்கிறது. இப்ப மின் உற்பத்தி எங்கிருந்து தேவை, நாம வந்து அதனால வரக்கூடிய கழிவுகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்.
இது மனித குலத்தின் பிரச்சனை, அது வந்து தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது, இந்திய பிரச்சனை கிடையாது. இந்த நிலையில வந்து ஒரு தேசம் உருவான பிறகு தேசிய அளவுல உற்பத்தி அவனுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உலகமே ஒரு ஒரே யூனிட் ஆகிறான், ஒரே அழகா மாத்திரான் பெரும் முதலாளிகள் கார்பரேட்ஸ் எல்லாவற்றையும் மோனோபலைஸ் பண்றான். எல்லா உற்பத்தியும் ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறான், அவனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப மெகா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்டா மாறி இருக்கும். அதனால அவனுக்கு வந்து சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் இருக்கிறது தேவையில்லை. அங்க இருக்க பெரிய பெரிய மால், ஒரு மால் ஒரு இடத்த கட்டுறான்னு சொன்னா அந்த இடத்துல பெரிய ராட்சத பம்புகள் போடுறான், தண்ணி கீழே 200 அடி 400 அடி கீழே கொண்டு போயிட்டு அந்த வட்டாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுல உள்ள எந்த குடும்பத்துக்கும் தண்ணி கிடைக்காத மாதிரி தண்ணி அவன் உறிஞ்சி எடுக்கிறான். அப்படி ஒரு தண்ணி அவன் உறிஞ்சி எடுக்கலாம், அந்த மால் அவன் மெயின்டைன் பண்ண முடியாது. அவனுக்கு தண்ணி தேவைப்படுது, அவனுக்கு மின்சாரம் தேவைப்படுது. இந்த இஷ்யூங்கிறது வந்து ஒரு மாநில அரசாங்கமோ அல்லது ஒரு மத்திய அரசாங்கமோ ஒரு ஒன்றிய அரசாங்கமோ தனிப்பட்ட முறையில இந்தியாவுக்குள்ள மட்டும் நாம சரி செஞ்சிட முடியும்னு ஒரு முயற்சி எடுத்து அதை குளோபல் லெவல்ல சரி பண்ண முடியும்னா முடியாது. குளோபல் பாலிசியை உருவாக்கக்கூடிய ஒரு மத்தியில் இது வந்து பேசப்பட வேண்டிய தேவை இருக்கு. எல்லாத்தையும் கார்பரேட் மயமாக்கக்கூடியவன், எல்லாத்தையும் மோனோபலைஸ் ஆக்கக்கூடியவன், ஆட்சியே இந்த அவன் தான் தீர்மானிக்கிறான். பொருளாதார கொள்கை மட்டும் கிடையாது, ஒரு நாட்டில் ஒரு தேசத்துல எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத கூட வந்து அந்த மாதிரியான பாலிசி மேக்கர்ஸ் தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. இலங்கையில இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், ஆஸ்திரேலியாவில் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், பாகிஸ்தான்ல இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறத கூட தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு சர்வைலன்ஸ் இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் சர்வைலன்ஸ் வந்து வந்துருச்சு, அந்த பொலிட்டிக்கல் டாமினன்ஸ்ங்கிறது வந்துருச்சு. இப்ப அவன் தான் வந்து பொருளாதார கொள்கை என்னதான் முயற்சி பண்ணாலும் தனியார் பயப்படுத்துதல் நம்மளால தடுக்க முடியாது. எப்படி உங்களால கைகளை விரிச்சு சுனாமியை தடுக்க முடியாதோ அப்படி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய பொருளாதார கொள்கையை வந்து தடுக்கவே முடியாது. எவ்வளவு பூச்சி போடுறோம், எவ்வளவு போராட்டம் நடத்துறோம், நம்மளால தனியார் பயப்படுத்துதல் தடுக்க முடியுதா? இவ்வளவு போராட்டம் நடந்துச்சு கூடங்குளம் அணுகுலைக்கு எதிராக, ஆனா கூடங்குளம் அணுகுலை வந்து இன்றைக்கான வெற்றிகளும் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த சில விஷயங்கள் வந்து நம்முடைய சக்தியை மீறி நம் மீது திணிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறுவதற்கு மனித குலமே அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கு. மனித குலத்துடைய பெருக்கம், சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கங்கிறது உலகத்துக்கு ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கும். ஏன்னா எங்க போவோம் அப்படிங்கிறது, அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க வாழணும்னா இப்ப 100 இன்னும் 10 வருஷத்துல 20 வருஷத்துல இங்க 150 கோடி 200 கோடி வந்துட்டான்னா இவன் வந்து வெளிநாட்டுல போய் தங்க முடியாது, இங்கேயே தங்கணும், இங்கேயே தங்கினா அவனுக்கு இருப்பிடுங்க மாறுது, சர்வைவல மாறுது, அவனுக்கான உணவு பிரச்சனை மிகப்பெரிய சர்வைவல் போராட்டமா மாறுது. அப்ப மனிதகுல மக்கள் தொகை பிரச்சனையோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகைக்கான தேவையின் அந்த பேசிக் நீட்ஸ் என்கிற அடிப்படை தேவையோடும் தொடர்புடையதாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து சுரண்டல் சக்திகள் வந்து பயன்படுத்துகிறான். இது தேவைகள்னா அவன் செய்ய போறது, அவன் வந்து ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்டை போட்டு மிகப்பெரிய அளவுல 1000 கோடி அவன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்றான்னா அதை வந்து மார்க்கெட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில தான் பண்றான். அவ்வளவு பெரிய தேவை இருப்பதனால்தான் அவன் அந்த பிளானுக்கே போறான், அந்த தேவை இருப்பதனால்தான் அந்த பிளானுக்கே போறான். அதனால இந்த விஷயங்கள்ங்கிறது தனி நபர்கள் ஒரு சில பகுதியிலே கூடி முடிவு செய்து சரி செய்யக்கூடிய ஒன்றல்ல. காலநிலை மாற்றத்தில் பிரபஞ்சத்தோடும் தொடர்புடைய சில விஷயங்களும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பிரபஞ்சங்கள் பறந்தது, மனிதனாலே கற்பனை செய்ய முடியாத பறந்த ஒன்று. அதனால என்ன வந்து ஒரு சில கோள்களை அடையாளம் கண்டிருக்கிறான், ஒரு சில சூரிய குடும்பங்கள் அடையாளம் கண்டிருக்கானே தவிர பிரபஞ்சத்தை வந்து ஃபுல் டைமென்ஷன்ல பார்க்கல மனுஷன். யூனிவர்ஸ்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது மனிதனால கண்டுபிடிக்க முடியல. அவன் வந்து ஸ்பேஸ்ல ஒரு சூரிய குடும்பம் இருக்கு, அது மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்கு, ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன துகள் பூமிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், அவனுடைய இயக்கத்தை கண்டுபிடிச்சு அது எப்படி இயங்குகிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற மாற்றங்களும் சேர்ந்துதான் பூமி அந்த மாற்றத்தை உருவாக்கு. அதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத விஞ்ஞானிகளா இருந்தால் கண்டுபிடிச்சு. ஆனால் அதனால் இது வந்து ஏதோ ஒரு இயற்கை, அதை நம்ம வந்து எதிர்கொள்றபடி எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போக முடியாது. இதற்குள்ள நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை என்பது உண்மை. நம்முடைய சக்திக்குட்பட்ட வகையில் இதை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். மத்திய அரசாங்கம் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா
பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாம தடுக்க முடியும் ஆனா அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி நிகழ்ந்து கொண்டே இருக்கு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் ரீசைக்கிளிங் பிளாஸ்டிக் இருக்கு ரீசைக்கிள் பண்ண முடியாத மக்கி போகவே முடியாத பிளாஸ்டிக் இருக்கு மக்கி போகவே முடியாத பிளாஸ்டிக் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப பிளாஸ்டிக் பொருள் இல்லைன்னா மனித வாழ்க்கை வந்து இலகுவும் அமையாது இன்னைக்கு எல்லாவற்றிலுமே பிளாஸ்டிக் பொருள் ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு தேவையா மாறிடுச்சு மிகப்பெரிய ஒரு இன்னவிட்டபிள் அப்படிங்கிற மாதிரி அது மாறிடுச்சு பிளாஸ்டிக் தான் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு தேவை மாறிடுச்சு நாம வந்து நம்முடைய பார்வையில நாம வந்து நமக்கு மனிதனுக்கு உகந்தது இல்லை என்பதையெல்லாம் கழிவுன்னு குப்பைன்னு பாக்குறோம் பூமியை பொறுத்தவரையில் அது அது ஒரு மெட்டீரியல் அவ்வளவுதான் அது ஒரு மெட்டீரியல் நமக்கு ஆகாதது நமக்கு கழிவு நினைக்கிறோம் நமக்கு உகந்தது இல்லை இதெல்லாம் நம்ம நஞ்சு நினைக்கிறோம் ஆனா பூமியை பொறுத்தவரையில அது வந்து ஒரு மெட்டீரியல் அவ்வளவுதான் பூமியை பொறுத்தவரை அது ஒரு மெட்டீரியல் இந்த நேச்சுரல் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஈக்விலிபிரியம்ங்கிறது வந்து அதை சரி செஞ்சுட்டே போகும் அதனால வந்து மனித குலத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஆனா பூமி இருந்துட்டே தான் இருக்கும் மனித குலத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் உயிர்கள் இருந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு அரியலூர் மாவட்டமா இருக்கக்கூடிய நிலப்பகுதி ஒரு காலத்துல கடலா இருந்திருக்கு கடல் வந்து இந்த இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிற காலநிலை மாற்றத்தால் மட்டுமே கடல் மட்டம் உயர்ந்து விடவில்லை ஏற்கனவே கடல் பூமிக்கு வந்திருக்கு பூமி கடலுக்கு போயிருக்கு இதை விட மிக மோசமான கடல் பூமிகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது அதனால்தான் வந்து இலங்கை தீவு உருவாகி இருக்கிறது ஒரு காலத்துல ஒரே நிலமா இருந்திருக்கு சுற்றிலும் நீர் இருந்திருக்கு அதை கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலப்பகுதிக்கு பெயர் சுட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் அது ஏழு கண்டங்களா மாறி இருக்கு அந்த ஏழு கண்டங்களா மாறியதற்கு காரணம் கடல் மட்டம் உயர்ந்ததுதான் கடல் மட்டம் உயர்ந்ததுனால்தான் கடல் போல் நிகழ்கிறது சுனாமி உருவாகிறது அதனாலதான் நிலப்பகுதி கடலுக்குள்ளே போகிறது எஞ்சிய பகுதிகள் தீவுகளாக இருக்கின்றன ஆகவே இந்த மாற்றங்கள் காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற மாற்றங்கள் தான் ஆனால் இப்போது புவி வெப்பமயமாதல் என்பது மனிதனுடைய பயன்பாடுகளால் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் என விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிற நிலையில் அந்த வேகத்தை தடுக்க முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு பாலிசி மேக்கர்ஸ் லா மேக்கர்ஸ் புதிய பொருளாதார குழுவை நாங்கள் ஏற்பதில்லை அப்படி இந்தியா முடிவெடுக்கலாம் எத்தனையோ நாட்கள் எடுத்துக்காங்க வாக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்படாத பல நாடுகள் இருக்கு அதனால அந்த நாடுகள் அழிஞ்சு போயிருக்கு தனியார் மேம்படுத்த மாட்டோம் ஒரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்துல எல்லாமே வந்து தனியார் துறைகள் எல்லாம் பொதுத்துறைகளாக மாற்றப்பட்டது இன்னைக்கு பொதுத்துறைகள் எல்லாம் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படியே தலைகீழ உருவாயிருக்கு தனியார் மேம்படுத்துதல்ங்கிறது சுரண்டலை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு அந்த மோனோபிளைசேஷன் ஒரு வழிமுறை இப்ப தனியார் மாதிரி நம்ம தடுக்கலாம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து தடுக்க முடியுமா கொஞ்ச காலம் தடுத்து வைக்கலாம் தேவை விழுகிறது அதுக்கப்புறம் அவன் அடிச்சுட்டு வந்துடும் ஒரு காலத்துல இருந்து லேண்ட் எடுக்க முடியாம மக்கள் போராடினாக்க பிரச்சனை போயிடும் அதிகாரி இன்னைக்கு அவன் சட்டத்தை திருத்தி அடிச்சு தூக்குறான் இது எட்டு வழி சாலை யாரும் வந்து நிற்க கூடாது கேட்கக்கூடாது உனக்கு என்ன நான் கொடுக்கணும் வாங்கிட்டு போயிட்டு இப்போ ரயில்வே ட்ராக் எடுக்கும்போது நீ யாராவது தடுக்க முடியுமா எப்பவுமே ரயில்வே ட்ராக் நீ லேண்ட் எடுக்கும்போது நீ தடுக்க முடியும் வீடா இருந்தாலும் லேண்டா இருந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்துடும் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து தவிர்க்க முடியாத அவனுக்கு வந்து ஃபியூயல் தேவைப்படுகிறது அவனுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படுகிறதுங்கிற போது அல்லது எரிவாயு தேவைப்படுகிறதுங்கிற போது அவன் வந்து நீங்க உங்க போராட்டங்கள்லாம் அவன் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டான் உலகளாவிய தொடர்புள்ளவர்கள் இந்தியாங்கிறது தனி உலக உலக அரசுகளில் இருந்து தனிமைப்பட்டு இயங்கவே முடியாது அவன் பொருளாதார கொள்கையா இருந்தாலும் சரி அல்லது கல்வி கொள்கையா இருந்தாலும் சரி அல்லது எந்த கொள்கையா இருந்தாலும் சரி அவனுடைய கொள்கை சனாதனத்தை நிறைவேற்றக்கூடியதா இருந்தாலும் கூட அவன் வந்து கார்பரேட்டுகளுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுறான் அது உலகளாவிய பொருளாதார கொள்கைக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறான் அவனுடைய கொள்கை முழுமையை அவனால் நடைமுறைப்படுத்த முடியல அவன் விரும்புகிற பொருளாதார உற்பத்தி முறையை அவன் விரும்புகிற பொருளாதார விநியோக முறையை இந்த சமூகத்தில் அவனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் உலக நாடுகளோடு அவன் கொண்டிருக்கிற உறவு அந்த ஒரு நாட்டோடு இந்த ஒரு நாடு சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை உலகம் வந்து அப்படி ஒரு யூனிட்டா மாறி இருக்கு
எல்லாமே வந்து தனித்தனி அலகுகளா இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரே அலகா மாறி இருக்கு, மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த மாதிரி உலகளாவிய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஐநா பேரவை பெரிய அளவில் வந்து காஷன் கொடுக்கும். உலக நாடுகளுக்கு அந்த இடம்பெற்றிருக்கிற 200க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அவங்க காஷன் கொடுக்கணும். உலகளாவிய அளவில் விஞ்ஞானிகள் கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான மாநாடுகள் நடத்தணும். அவங்க வந்து ஹோல் வேர்ல்டுக்கு அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கழிவுகளால் புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு உலக நாடுகள் முழுவதும், உலக நாடுகளில் உள்ள அரசுகள் முழுவதும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற வகையில் ஒரு முடிவை எடுக்கும் நிலை வந்தால்தான் இதில் பெரிய மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியுமே தவிர, பொதுமக்களிடத்தில் நாம் உருவாக்கக்கூடிய விழிப்புணர்வு ஆளக்கூடியவர்களை திருத்துவதற்கு அல்லது மாற்றுவதற்கு அல்லது அவர்களை கேள்விக்கு உள்ளாக்குவதற்கு பயன்படும். ஆட்சிக்கு வரக்கூடியவர்களே, ஆட்சிக்கு வந்திருப்பவர்களே, ஆட்சி அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களே, சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களை, கொள்கையை உருவாக்கக்கூடியவர்களை கேள்வி கேட்பதற்கு மக்கள் மத்தியில் இருக்கிற விழிப்புணர்வும் பயன்படும். ஆனால் உண்மையில் உலக அளவில் இது தொடர்பான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், ஒரு தடுப்பு நடவடிக்கையை உருவாக்க வேண்டுமானால், ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை உருவாக்க வேண்டுமானால், மனிதகுலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால், இது உலகளாவிய எச்சரிக்கையை விடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை எட்ட வேண்டும். கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள், சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருந்து இதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் விழிப்புணர்வு பெற்றால்தான், ஈகோ சென்ட்ரிக்காக இருந்தால்தான் இதில் ஒரு நல்ல விளைவை நம்மால் ஏற்படுத்த முடியும், ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த புரிதலோடு நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம். நமக்கிடையிலே நாம் வந்து இதை செய்தால் சரியாகிவிடும், அதை செய்தால் சரியாகிவிடும் என்று எண்ணினால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழலாகத்தான் அது அமையும். நாமும் அந்த விழிப்புணர்வை பெற வேண்டும், நாமும் அந்த கடமைகளை ஆற்ற வேண்டும். ஆனால் இது உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிரைசிஸ், கிளைமேட் சேஞ்ச் என்பதை விட கிளைமேட் கிரைசிஸ் என்று சொல்லுவதுதான் மிக சரியாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய கிரைசிஸ், நாம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இது a crisis based on climate change to the human being. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய வாழ்வாதார சிக்கல், மிகப்பெரிய வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் கிளைமேட் சேஞ்ச் என்பதாக அமைந்திருக்கிற நிலையில் இதை விஞ்ஞானிகளிடையே பேசுவதற்கு, கொள்கை வகுப்பாளர்களிடையே பேசுவதற்கு உரிய முயற்சிகளையும் பூவுலகின் நண்பர்கள் போன்ற அமைப்பு முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து எம்மை அழைத்து எங்களுக்கு இவ்வளவு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி எங்களுக்கிடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த முயற்சியை பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சார அனுஷ்டான பூஜை புனஸ்கார எல்லாம் உங்களுக்கு, நீங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுப்பீங்க. நீங்க நினைச்சா கோயில் கருவறைக்குள்ளையும் எதை வேணாலும் செய்ய முடியும், கதவு எடுக்கல. நீங்க நினைச்சா வீட்டு பூஜை அறையிலும் எந்த கேவலத்தையும் செய்ய முடியும், ஏன்னா கடவுளை வந்து படைச்சதே நீங்க தான். அப்படிதானே? இந்த தெனாவட்ட அயோக்கிய தனத்தெல்லாம் எங்ககிட்ட காமிச்சுக்கிட்டு பூஜை புனஸ்காரம் புனிதம் புடலங்கான்னு எவனாவது வந்து நில்லுங்க.